அஸ்லாம் அலைக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஸ்னு ஃபிவியூ. இன்னைக்கு நம்ம சேனலில் பேபி கவுன் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மாமன் டாட்டர் ட்ரெஸ் தைச்சேன். நான் வந்து பேபியோட கவுன் மட்டும் தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். சின்ன பொண்ணுங்களுக்கு அந்த சாரி மாதிரியே அந்த கவுன் போடும்போது பார்க்க அழகாக இருப்பாங்க. பேபி கவுன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அளவு கவுன் வச்சு தான் நம்ம கவுன் தைக்க போகிறோம். இப்போ அந்த பாவடையோட நீளத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். சட்டையோட பிடிச்சு தையல் போடுறதுக்காகவும் கீழே மடக்கி அடிக்கிறதுக்காகவும் நான் துணி விட்டுருக்கேன். நம்மளுக்கு மொத்தம் 8 பீஸ் தேவை. நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன். இன்னும் 4 பீஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது பீஸாக போடாமல் நீளமாக துணி இருக்குன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. கீழே கெவுனோட அகலம் பார்த்தீங்கன்னா இந்த அகலம் இருக்கணும். கெவுனோட கீழ்ப்பகுதியை நல்லா இழுத்து பிடிச்சு அந்த துணி மேலே வச்சு அந்த அகலத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்மளுக்கு 8 பீஸ் இருக்குது. இப்போ இந்த துணியில் சட்டையோட பிடிச்சடிக்கிறதுக்காக நம்ம அரைஞ்சி விட்டோம்ல அந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னா தையல் போடுறதுக்கு கொஞ்சமாக துணி விட்டுட்டு ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஊசி எடுத்து மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் லைட் லைட்டாக குத்தி குத்தி எடுக்கணும். இது விட தையல்னு சொல்லுவோம். தொடர்ச்சியாக தைக்காமல் விட்டு விட்டு தைக்கிறது. துணியில் கோர்த்த ஊசியை நல்லா பிடிச்சி இழுத்தோம்னா அந்த நூல் டைட்டாக வந்து இந்த மாதிரி சுருக்க சுருக்கமாக இருக்கும். இதே மாதிரியே இந்த ஊசி வச்சு ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த துணியோட எண்டு வந்துருச்சு. ஹாஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த துணியோட இன்னொரு துணியையும் நம்ம ஜாயின் பண்ணி விடுதையல் போட போகிறோம். இந்த துணியை இது மேலே வச்சு இந்த உள்பகுதியில் குத்தி இதில் வந்து தொடர்ச்சியாக நம்ம விடுதையல் போட போகிறோம். விடுதையல் போட்டு ஊசியை இழுத்துட்டிங்கன்னா இந்த துணி இப்படி ஜாயிண்ட் ஆயிரும். இதை நம்ம மிஷினில் அடிக்கும் போது இது அந்த இடத்துல மட்டும் அடிச்சுக்கலாம். அந்த இடத்துல அடிக்கும் போது அடித்த பகுதி உள்ளே போயிடும். மற்ற எல்லாத்தையுமே இதே மாதிரி தைச்சுக்கிறேன். கெவுனோட அந்த கீழ் பாவாடை பகுதியை நான் தைச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பாவாடைக்கு லைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு 1.5 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். இதை இப்போ 4 அடித்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவு கவுனில் உள்ள லைனிங்கோட நீளம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கீழே சுற்றி அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சும் மேலே பிடிச்சி அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சும் விட்டுருக்கேன். இப்போ இதை வெட்டிக்கிறேன். இதெல்லாம் 4 துணி இருக்கும். இப்போ கவுனோட மேல் சட்டை வெட்டிடலாம். லைனிங் துணி எடுத்திருக்கேன். 4 துணியாக ரெட்டை ரெட்டையாக மடித்து போட்டிருக்கேன். நம்ம பக்கம் இருக்க துணி க்ளோஸில் இருக்கணும். ஓப்பன் பகுதி ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுறதுக்கு அளவு கவுனை மேலே போட்டிருக்கேன். ரெண்டு துணியும் ஜாயின் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தையலுக்கு துணி விட்டுருக்கேன். இப்போ கழுத்து மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட அளவு தையலுக்கு கொஞ்சம் ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் மார்க் பண்ணுறது கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் இங்கே மார்க் வச்சுருக்கேன். ஆனால் நான் வெட்டும் போது 1 இன்ச் அளவு நான் ஏற்றி தான் வெட்டுவேன். ஏன்னா நான் வந்து கையோட அளவு 3/4 வைக்க போகிறேன். இப்போது பின் கழுத்துக்கு அந்த மேலே உள்ள துணியை தூக்கிட்டு கீ துணியில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வரைஞ்சிட்டு வெட்டிடுறேன். உடம்புக்கு தையல் போடுறதுக்காக 1/2 இன்ச் அளவு விட்டுருக்கேன். அவ்வளவுதான். இப்போ மேல் துணி வெட்டிடலாம். மேல் துணியில் அப்படியே லைனிங்கை மேலே போட்டு இதை அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன். முன் துணி பின் துணி ரெண்டையும் தனித்தனியாக வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ நான் ஸ்லீவை தனியாக வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதோட அளவு சுற்றளவு 5.5 எடுத்திருக்கேன். இந்த நீளம் 10. நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல அந்த பகுதியோட நீளம் 7.5. எல்லாமே வெட்டி முடித்தாச்சு. இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த கீழ் துணியோட உள்ள லைனிங்கை தனியாக எடுத்துக்கணும். வரிசையாக நம்ம அந்த ஃப்ரில்லை வைக்க போகிறோம். பாவடைக்கெல்லாம் அடிப்போம்ல அந்த மாதிரி நம்ம இதில் ஃப்ரில் வைக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸுக்கு ஃப்ரில் வச்சிட்டோம். பேக் பீஸ்க்கும் இதே மாதிரி ஃப்ரில் வச்சுக்கிறேன்.
அடுத்ததான் நம்ம மேல் சட்டைக்குள்ள துணி இருக்குல்ல அதையும் நம்ம ஃப்ரில் வச்ச துணியும் அகலம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு துணியுமே கரெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் அந்த கீழ் பாவடையோட ரெட் கலர் துணி வந்து கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு ஃப்ரில் வச்சுக்கலாம். அப்படி இல்லாமல் அந்த மேல் சட்டையோட பிளாக் கலர் துணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு ஃப்ரில்லாக நீங்கள் வந்து பிரித்து விட்டுக்கலாம். அடுத்ததான் அந்த கீழ் துணி எடுத்திருக்கேன். இதை ஊசி வச்சு நம்ம கோர்த்தோம்ல அப்போ வந்து ரெண்டு துணியை ஒன்றா ஒட்டின மாதிரி வச்சோம். அந்த பகுதியை இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது நெட்டு துணின்றனால சேலைக்கு நம்ம ஓர் அடிப்போம் பார்த்தீங்களா, ரெண்டு மடக்கு மடக்கி அந்த மாதிரி இதை வந்து வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லைனிங் துணி இருக்குல்ல, இதில் முன் பீஸையும் பின் பீஸையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் தான் ஜாயின் பண்ணுறேன், இன்னொரு பக்கம் நான் ஜாயின் பண்ணலை. நான் ரெண்டு தையல் போட்டிருக்கேன். அந்த லைனிங் துணியோட கீழ் ஓரத்தை சேலை ஓரம் அடிக்கிற மாதிரி ரெண்டு மடக்கு மடக்கி அடிச்சுக்கிறேன். இப்போ மேல் பீஸையும் லைனிங் பீஸையும் ஒன்றா சேர்த்து அடிக்க போகிறேன். நீங்கள் மேலே வைக்கிற துணி நல்ல பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும், கீழ் துணியுமே நல்ல பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கணும். மேல் துணியும் லைனிங் துணியும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு 80 பாயிண்ட் அளவு துணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம சாரீயில் பிளிட்டு எப்படி வைப்போமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். துணியெல்லாம் வெட்டினது போக கொஞ்சம் பீஸு இருக்கும்ல, அந்த துணியை எடுத்துக்கிறேன். இந்த துணியை 2.5 இன்ச் அகலத்தில் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த துணியை ரெண்டாக மடித்து சின்ன சின்னதாக ஃப்ரில் வச்சுக்கலாம். ஃப்ரில் வச்ச துணியை வச்சு நம்ம ஒரு பூ பண்ண போகிறோம். இதே போல் ரவுண்டாக சுற்றிட்டே வந்தீங்கன்னா அழகாக பூ மாதிரி வரும். அதுக்கு தான் இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக மேல் சட்டை துணியோட லைனிங்கையும் மேல் துணியையும் ஒன்றா வச்சு அடிச்சுக்கிறேன். இப்போது 2 இன்ச் அகலத்தில் நீளமாக துணியை விட்டு எடுத்திருக்கேன். இந்த துணியை ரெண்டாக மடக்கிட்டு சட்டையோட அந்த கீழ்ப்பகுதி அதாவது வயிறு பகுதி வரும் அந்த இடத்துல தையலுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு மொத்தமாக 1 இன்ச் விட்டுருக்கேன். அந்த 1 இன்ச் தள்ளி இந்த சிகப்பு துணியை வச்சு அடிக்கணும். சிகப்பு துணி நம்ம ரெட்டையாக மடக்கணும்ல, அதில் வந்து ஓப்பன் பகுதி இருக்கும், அந்த பகுதியை தான் நம்ம வச்சு அடிக்க போகிறோம். க்ளோஸ் ஆன பகுதி ஆம்கோல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெரிய தையலாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பாதியளவு பிரிக்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். இதை அந்த ரெட் கலர் துணி மேலே நான் தையல் போட்டிருக்கேன்ல அது மேலேயே வச்சு இதை அடிக்க போகிறேன். லேஸ் மேல் அடிக்கிற தையலுமே பெரிய தையலாகவே போட்டுக்கோங்க. இப்போது துணியை பரட்டி போட்டுருங்க. உள் சைடு இந்த சிகப்பு துணியை வச்சு நான் அடிக்க போகிறேன். கழுத்தை சுற்றி அடிச்சிட்டேன். இப்போ அந்த தையலுக்குள்ளேயே லைட் லைட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த கருப்பு துணி மேலே நான் அடிச்சுக்கிறேன். இப்போ இதை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு பிளாக் லேஸை மேலே வச்சு அடிச்சிடலாம். பூ பண்ணுறதுக்கு ஃப்ரில் வச்சோம்ல அதே மாதிரி ஃப்ரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை அந்த கருப்பு லேஸில் வச்சு எந்த மாதிரி நம்மளுக்கு டிசைன் வேணுமோ அந்த மாதிரி இதை தச்சு எடுத்துக்கலாம். நான் இப்படி வைக்கிறேன் எஸ் மாதிரி. சிகப்பு துணியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக அதுக்கு மேலேயே அந்த லேஸ் வச்சு அடிச்சுக்கிறேன். பேக் சைடில் சென்ட்ரு மார்க் பண்ணி சென்ட்ரை வெட்டி எடுத்துகிட்டு இதை ஜிப்பு வச்சு அடிச்சுக்கிறேன்.
இது ஜிப் வச்சு அடிக்கும் போதே கழுத்தையும் சேர்த்து அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளிட் வச்சு அடிச்சிருக்கோம்ல அதை முன் துணியோடு சேர்த்து வச்சு மொத்தமாக சேர்த்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட பிரிக்கிற மாதிரி வரும் பெரிய தையலாக போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ரெண்டு பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் துணி விட்டுட்டு நான் பிரித்து வச்சுருக்கேன். ஷோல்டரோடு அட்டாச் பண்ணி வச்சுருக்க ப்ளீட்டை இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ப்ளீட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம பூ ஒன்று பண்ணோம்ல அந்த பூவை ஷோல்டருக்கு கீழே ப்ளீட்ஸுக்கு மேலே வச்சு லைட்டாக தச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பிரித்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். அடுத்ததான் இந்த துணியை இப்படி மேலே போட்டு கீழ் துணியும் மேல் துணியையும் வச்சு ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். கீழ் துணி மேல் துணி ரெண்டும் ஆப்போசிட்டில் நல்ல பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போது இதில் முன் பீஸ் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ப்ளீட்டு வச்சதை இந்த மாதிரி சைடு சைடாக அட்ஜஸ்ட் பண்ணி பேக் சைடு வர அந்த பாவாடை துணியோடு இதை நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன். பின் பண்ணி வச்சுருக்கத அந்த பாவாடையோடு அட்டாச் பண்ணி ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க துணியை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பேக் பீஸை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ண மாதிரி பேக் பீஸையும் நல்ல பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ ஆம் கோலில் எக்ஸஸாக இருக்க துணியை கட் பண்ணிக்கிறேன். அந்த லைனிங் தான் நம்மளோட அளவு. ஸ்லீவ் எடுத்துருக்கேன். ஸ்லீவில் ரெட் கலர் துணியை நாலாம் அடித்து போட்டு அந்த கை ஓரத்தில் மட்டும் ரெட் கலர் வர்ற மாதிரி கொடுக்க போகிறேன். ரெட் கலர் துணியை கெட்ட பக்கமாக வச்சு அடித்தேன். இப்போ இதை நல்ல பக்கம் திருப்பி இது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ரெண்டையும் இதே மாதிரி தச்செடுத்ததுக்கு பிறகு இதை கரெக்டாக நேராக வச்சு இந்த இடத்துல ஒரு அக்கத்தை வெட்டிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடுறேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஸ்லீவோட துணியை ஃபுல்லாக விரிச்சுக்கிறேன். அக்கத்து வெட்டியிருக்கோம்ல இந்த இடமும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடமும் ஒன்றா இருக்கணும். நல்ல பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸ்லீவை நல்ல பக்கம் வைக்கணும். பாடி துணியை கெட்ட பக்கம் வைக்கணும். இப்போது ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து தச்சு ஆம் கொல்லராக வந்திருக்கேன். இப்போ இந்த துணியை திருப்பி போட்டு இந்த ஆம் கொல்லை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆம் கொல்லரை முடிச்சிடணும். இதே மாதிரி இங்கிட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு உடம்பு பிடிச்சி அடிச்சிடலாம். ஸ்லீவை ரெட்டையாக மடக்கி போட்டு 3 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம் கோல் பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து அடித்த இடத்த கணக்கு வைக்கக்கூடாது. அதுலேருந்து 1.5 இன்ச் அளவு தள்ளி வச்சுட்டு அங்கேருந்து நேராக கணக்கு வச்சோம்னா 4.5 இன்ச் அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து உடம்புக்கு நேராக தையல் போட்டுக்கலாம். இதில் இந்த 4 துணியை ஈவனாக வச்சுட்டு அப்படி நேராக ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஒரு சைடு அடித்து முடிச்சிட்டோம். இன்னொரு சைடும் நான் அடிச்சுக்கிறேன். இன்னொரு சைடு கீழ்பாவோட துணி மொத்தமாக ஜாயிண்டில் இருக்கனால இதோடு அடித்து நிப்பாட்டிக்கிறேன். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கிறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கவுனோட கீழ்ப்பகுதியை மடக்காமல் விட்டுருந்தோம். அந்த இடத்துல ரெட் கலர் துணி ஒரு நார்மல் பைப்பிங் அளவில் இருக்க மாதிரி இந்த கருப்பு லேசை மேலே வச்சு அடிச்சுக்கிறேன். அவ்வளவுதான். அங்கங்கே ஸ்டோன்ஸ் மட்டும் ஒட்டி ஃபுல்லாக கவுனை கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. மதரோட ட்ரெஸ்ஸுமே இதே மெத்தடில் தைக்கிறது தான். உங்கள் வீட்லேயும் குட்டி பொண்ணுங்க இருந்தாங்கன்னா நீங்களும் இதே மாதிரி தச்சு கொடுங்க. தச்சதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.